தமிழ் சினிமாவில் 5500க்கும் அதிகமான திரைப்பட பாடல்களை எழுதியவர். கலை மாமணி விருது, பாரிவேந்தர் பாரதிதாசன் விருது, சிறந்த பாடல் ஆசிரியர் விருது, கலைத்துறை வித்தகர் விருது ஆகிய பல விருதுகளை பெற்றவர். முன்னாள் அரசவை கவிஞர், முன்னாள் மேலவை உறுப்பினர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அன்பை பெற்றவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் படங்களுக்கு அதிகமான பாடல்களை எழுதியவர் மாபெரும் கவிஞர் முத்துலிங்கம் அவர்களின் வரலாறை காணலாம். கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் கடம்பக்குடி என்னும் சிற்றூரில் 1942 பிறந்தார். சொந்த தொழில் விவசாயம். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் விவசாய தொழில்தான் அவர் குடும்பம் ஈடுபட்டு வந்தார்கள். பள்ளி இறுதி வைப்பு வரை படித்தவர். தனது 15வது வயதில் முதல் கவிதையை எழுதினார். 1966 முரசொலி இதழில் உதவி ஆசிரியராக சேர்ந்தார். திமுகவிலிருந்து 1972 எம்ஜிஆர் விலகியதை அடுத்து எம்ஜிஆர் ரசிகனாக இருந்த இவர் முரசொலியிலிருந்து விலகி அலையோசை பத்திரிகையில் சேர்ந்தார். அங்கிருந்தபோது இயக்குனர் பி மாதவன் அவர்களின் அறிமுகம் கிடைத்தது. மாதவன் அவர்கள் தயாரித்த பொண்ணுக்கு தங்க மனசு படத்தில் தஞ்சாவூர் சீமையில் தாவி வந்தேன் பொன்னியம்மா என்ற பாட்டை முதன் முதலாக எழுதினார். அதன் பிறகு எம்ஜிஆர் தாம் நடித்த பல திரைப்படங்களில் இவருக்கு பாட்டெழுத வாய்ப்பளித்தார். உழைக்கும் கரங்கள் படத்தில் கந்தனுக்கு மாலையிட்டால் கானகத்து வள்ளிமையில் என்ற பாடல் தொடங்கி மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் படம் வரைக்கும் தொடர்ந்து பாடல்களை எம்ஜிஆருக்காக எழுதினார். இவர்தான் தாரக மந்திரமாக உழைப்பு, திறமை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை என கூறியுள்ளார். கவிஞர் முத்துலிங்கம் அவர்களின் திரைப்பட பாடல்களை கவிஞரின் நண்பர் கே பி பாலகிருஷ்ணன் என்பவர் 1997 முதன் முதலாக புத்தகமாக வெளியிட்டார். அதன் பிறகு 2000 கலைஞன் பதிப்பகம் வெளியிட்டது. 2013 நெல்லை ஜெயந்தாவை உரிமையாளராக கொண்ட வாலி பதிப்பகம் வெளியிட்டது. வாலி பதிப்பகம் வெளியிட்டதில் நேரடி தமிழ் படத்திற்கு கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய 24 பாடல்கள் விடுபட்டு விட்டன. அதற்கு பதில் கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய மொழி மாற்று படங்களின் சில பாடல்கள் அதில் இடம்பெற்றிருக்கின்றன. கவிஞர் திரைப்பட பாடல் ஆசிரியர், இதழாளர், திரைப்படங்களில் பாடல் ஆசிரியராக பணியாற்றினார். இதழ்களில் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவாளராக செயல்பட்டார். எம்ஜிஆர் அவரின் மீது உலா, அந்தாதி, பிள்ளைத்தமிழ் போன்ற நூல்களை எழுதினார். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் பொறுப்பு வகித்தார். இவர் லட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். மோகனவள்ளி என்ற மகளும் இருக்கின்றார். இலக்கிய வாழ்க்கையிலும் இவருக்கு ஈடுபாடு உண்டு. முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய முதல் கவிதை சுரதா ஆசிரியராக இருந்த இலக்கியம் இதழில் வெளியானது. தொடர்ந்து அந்த இதழிலும் தென்றல் போன்ற இதழ்களிலும் பல கவிதைகள் வெளியாகியது. தென்னகம் இதழில் எம்ஜிஆர் மீது பிள்ளைத்தமிழ் எழுதினார். முதல் கவிதை தொகுப்பு வெண்ணிலா பாரதி தாசன் முன்னுரையுடன் வெளியானது. தொடர்ந்து பல கவிதைகளை எழுதினார். கவி அரங்குகளில் கலந்து கொண்டு கவிதை வாசித்தார். கவிதை, கட்டுரை, சிற்று இலக்கியங்கள் என பல நூல்களையும் எழுதினார். முத்துலிங்கம் அவர்கள் ஈவிகே சம்பத் நடத்திய தமிழ் செய்தி இதழில் 6 பணியாற்றினார். கே ஆர் ராமசாமியை சிறப்பு ஆசிரியராக கொண்டு வி எஸ் ராசு என்பவருடன் இணைந்து புரட்சி குயில் என்ற இதழை நடத்தினார். 1966 முதல் 1972 வரை முரசொலி இதழில் துணை ஆசிரியராக பணியாற்றினார். 1972 முதல் 1975 வரை அலையோசை இதழின் துணை ஆசிரியராக பணிபுரிந்தார். முத்துலிங்கம் அவர்கள் இயக்குநர்கள் பாலமுருகன், பி மாதவன் உள்ளிட்டோரால் ஆதரிக்கப் பெற்று திரைப்பட பாடல்கள் எழுதும் வாய்ப்புகளையும் பெற்றார். தஞ்சாவூர் சீமையில் தாவி வந்தேன் பொன்னியம்மா என்னும் முத்துலிங்கத்தின் முதல் பாடல் ஜி கே வெங்கடேஷ் இசையமைத்த பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்படத்தில் இடம்பெற்றது. நடிகர் எம்ஜிஆர் முத்துலிங்கத்தின் பாடல்களால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு பல வாய்ப்புகளை வழங்கினார். தொடர்ந்து கே வி மகாதேவன், எம் எஸ் விஸ்வநாதன், இளையராஜா, டி ஆர் பாப்பா, சங்கர் கணேஷ், கங்கை அமரன், வித்யாசாகர், சந்திரபோஸ், தேவா, லட்சுமிகாந்த்,
பியாரிலால், மனோஜ் கியான், மரகதமணி, அம்சலேகா, பாலபாரதி, சௌந்தர்யன் என பலரது இசையில் 5500 மேற்பட்ட பாடல்களை எழுதியுள்ளார். முத்துலிங்கம் அவர்கள் மொழிமாற்று படங்களுக்காக பல பாடல்களையும் எழுதினார். ராசியான வாழ்க்கை என்ற பெயரில் படம் ஒன்றை தயாரித்தார். பாடல் பதிவுடன் படம் நின்று போனது. இன்றைய இளம் இயக்குநர்களின் படங்களுக்கும் முத்துலிங்கம் பாடல்கள் எழுதி வருகின்றார். இவர் எழுதிய பல பாடல்கள் இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகின்றது. அதில் சில பாடல்களையும் காணலாம். தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எழுத்து என்ற பாடலும் இன்று முக்கியத்துவம் பெற்றுள்ளது. என்னை விட்டால் யாரும் இல்லை என ஆரம்பிக்கும் பாடலும், சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம் என்ற பாடல், காஞ்சி பட்டு உடுத்திய கஸ்தூரி பொட்டு வைத்து என்று ஆரம்பிக்கும் பாடல், கூட்டத்தில கோவில் புறா யாரை இங்கு தேடுதம்மா என்ற பாடல், மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ தேந்தானோ என ஆரம்பிக்கும் பாடல், பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தே என்ற பாடல், இதயம் போகுதே எனையே பிரிந்தே என்ற பாடல், பூவாலும் இசைக்கும் பூமகள் ஊர்வலும் என்ற பாடல், சின்னஞ்சிறு கிளியே சித்திர புவிலியே ஆகிய பாடல்களையும் தொடர்ந்து அவர் எழுதியிருக்கிறார். இவை அனைத்தும் மிகப்பெரிய ஹிட்டான பாடல்கள். முதல் ராகதீபம் ஏற்றும் நேரம் என்ற பாடல், மணியோசை கேட்டு எழுந்து என்ற பாடல், விடலப்புள்ள தேசத்துக்கு என ஆரம்பிக்கும் பாடல், என் புருஷந்தான் எனக்கு மட்டும்தான் என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடல்கள், டாடி டாடி ஓமை டாடி, செந்தூரப்பூவே இங்கு தேன் சிந்தவா போன்ற பாடல்களையும் இவர் எழுதியுள்ளார். அதே போன்று சின்னக்கண்ணன் தோட்டத்து பூவாக, விறுவிறுமாண்டி விறுமாண்டி என்ற பாடலையும், மாட விளக்க என ஆரம்பிக்கும் பாடலையும், ஆறும் அது ஆழமில்லை சேரும் கடலும் ஆழமில்லை ஆழம் எது ஐயா இந்த பொம்பளை மனசு தாயா என ஆரம்பிக்கும் பாடல், கருத்த மச்சா பஞ்ச வச்சு வேடிக்க வச்சா என ஆரம்பிக்க பாடல், பாட வந்தோ காணம் என ஆரம்பிக்கும் பாடல், போடு தாளம் போடு என ஆரம்பிக்கும் பாடல், ராகவனே ரமணா ரகுராமா, காதல் மகாராணி, பட்டுக்கண்ணம் தொட்டுக்கொள்ள ஒட்டிக்கொள்ளும் என ஆரம்பிக்கும் பாடல், வா வா பக்கம் வா என ஆரம்பிக்கும் பாடல், சின்ன சின்ன ரோசாப்பு, இதழில் கதை எழுதும் நேரம் இது, தூது செல்வதாரடி என அவர் எழுதிய பல திரைப்பட பாடல்கள் தமிழ் சினிமாவில் முத்தான பாடல்களாக இன்னும் வெற்றி பெற்று நிற்கிறது. ஆரம்ப காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் ஆதரவாளராக செயல்பட்டார். எம்ஜிஆர் அதிலிருந்து வெளியேறிய பிறகு எம்ஜிஆரை ஆதரித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து செயல்பட்டார். தமிழக சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் இருந்துள்ளார். தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இவர் வாங்கிய விருதுகள் பல. தமிழக அரசின் சிறந்த திரைப்பட பாடலாசிரியர் விருது, தமிழக அரசின் கலை மாமணி விருது, பாவேந்தர் பாரதிதாசன் விருது, கலைத்துறை வித்தகர் விருது, கவிக்கோ விருது, எம்ஜிஆர் உலக பேரவை விருது, எம்ஜிஆர் கழக விருது, நடிகர் சங்கம் வழங்கிய கலைச்செல்வம் விருது, சேலம் தமிழ்ச்சங்க விருது, சிறந்த பாடல் ஆசிரியருக்கான சினிமா எக்ஸ்பிரஸ் விருது, கபிலர் விருது, தினத்தந்தை இதழ் அளித்த சீப்பா ஆதித்தனார் விருது, கண்ணதாசன் விருது, வாலி விருது, ஆற்றங்கரை இலக்கிய அமைப்பு வாங்கிய சாதனையாளர் விருது, சத்யபாமா பல்கலைக்கழகத்தின் கௌரவ டாக்டர் பட்டம் விருது என பல விருதுகளை இவர் பெற்றவர். கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் பற்றி முனைவர் அரங்க லோகாம்பாள் கவிஞர் முத்துலிங்கம் என்ற தலைப்பு நூல் ஒன்றை எழுதியுள்ளார். மலாயா பல்கலைக்கழக இந்திய ஆய்வியல் துறை மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தமிழியல் துறையுடன் இணைந்து கலைஞன் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டது. முத்துலிங்கம் அவர்கள் மரபு இலக்கியத்தில் தேர்ச்சி பெற்றவர். முத்துலிங்கத்தின் பாடல்கள் சிலவற்றை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி வென்றார் எம்ஜிஆர். முத்துலிங்கம் சந்தத்துக்கு முக்கியத்துவம் அளித்து சொல்லாட்சியும் அழகியல் தன்மையும் கொண்ட பல பாடல்கள் எழுதினார். நா காமராசன் புலமைப்பித்தன் வரிசையில் இலக்கிய செறிவுள்ள பல திரைப்பட பாடல்களை தந்த திரைப்பாடல் ஆசிரியராக முத்துலிங்கம் அறியப்படுகிறார். இவர் பல நூல்களையும் எழுதியுள்ளார். அதுவும்
கவிதை நூல்கள் வெண்ணிலா, முத்துலிங்கம் கவிதைகள், உலா போகும் ஓடங்கள், பூகும்ப விதைகள் போன்ற கவிதை நூல்களையும், எம்ஜிஆர் பிள்ளைத்தமிழ், எம்ஜிஆர் உலா, எம்ஜிஆர் அந்தாதி என்ற சிற்று இலக்கியங்களையும், என் பாடல் சில பார்வைகள், காற்றில் விதைத்த கருத்து, பாடல் பிறந்த கதை, ஆனந்த தேன்காற்று தாளாட்டுதே போன்ற கட்டுரை நூல்களை எழுதினார். திரை இசை பாடல்கள் 2 தொகுதிகள் அவர் எழுதியுள்ளார். முத்துலிங்கம் திரைப்பாடல் முத்துக்கள் என்ற தலைப்பிலும் திரைப்பாடல் நூல்கள் எழுதியுள்ளார். இவ்வாறு பல படைப்புகளை அவர் செய்தவர். சினிமாவில் 60 நூற்றாண்டுகளுக்கு மேலாக புகழ்பெற்று விளங்குபவர் மாபெரும் கவிஞர், பாடலாசிரியர், எழுத்தாளர் ஐயா முத்துலிங்கம் அவர்கள். திரை உலகமும் திரை இசை பாடல்களும் இந்த பூமியில் உழவும் வரை முத்துலிங்கம் என்ற மகா படைப்பாளியின் புகழும் பேரும் நிலைத்திருக்கும். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.